ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு விலாக் வந்துட்டு ஒரு அவுட்டிங் விலாக் தான். நம்ம வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் தான் போக போகிறோம். நான் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பட் வந்துட்டு எல்லா ஃபுட்ஸ் எல்லாம் வச்சு என்னெல்லாம் மெனு இருக்குது இந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு நான் வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடல. இன்னைக்கு நம்ம அங்கே போயிட்டு என்னெல்லாம் ஃபுட் இருக்குது அப்புறம் வந்துட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். நான் வந்துட்டு இப்போ ஈவினிங் தான் போக போகிறேன். ஸோ வந்துட்டு நைட் டின்னருக்கு வந்துட்டு என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நான் விலாக் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரெடி அப்போ போகலாமா? மாஸ்க் போடுவோம். அதை கசக்கி புசக்கி போகலாம். வந்தாச்சு. பேசுற கேட்கவே என்ன ரகசியம்? என்னது என்ன ரகசியம்? அவன் வர வழியிலே சொல்லியாச்சு, பசிக்கு எனக்கு வேற பசிக்குது, எனக்கு வேற பசிக்குது, எப்போ போவோம் அப்படின்னு. போதும் போதும். ஆமா, ரெண்டு போதும், ரெண்டு போதும். நான் இதுலேயே அவளுக்கு கொடுத்துட்றேன். ஆ, ரெண்டு பிளேட் வேண்டாம், நான் இதுலேயே அவளுக்கு கொடுத்துக்கிறேன். வேண்டாம் முடியல, நான் தரேன், நான் தரேன், அது போதும். புரிஞ்சுச்சா? அங்கே அங்கே ஃபஸ்ட்டே குலாப் ஜாமுன் சாப்பிட்டாச்சு. அங்கே உட்காருடா, அதில் உட்காருவியா?
அங்க உட்காரேன். ஸோ நான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டாக வந்துட்டு அங்கே என்னென்ன மெனூஸ் இருக்குது, எந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக காமிக்கணும்னு தான். நான் ஆல்ரெடி வந்துட்டு சொல்லியிருந்தேன், இப்படி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணி 2 weeks ஆகிடுச்சு, ரொம்ப டிலே தான் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்துட்டு என்னெல்லாம் மெனூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம் அப்படின்னு தான் வந்துட்டு இன்றைக்கி மெயினாக வந்துட்டு போனது. அதுக்கப்புறம் அது போக வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு மெனூஸ் வந்துட்டு இருக்கும். ஒரே மாதிரியான பஃபே கிடையாது, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டில் வந்துட்டு வேரியேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 ஐட்டம்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். எல்லாமே டோட்டலாக பார்க்கும்போது 14 ஐட்டம்ஸ் வந்து ஃபுட் வந்துட்டு உங்களுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். அதில் வந்துட்டு டீட்டெயில்டாக இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் சூப் இருக்கும், ஏதாவது ஒரு வெரைட்டி ஆஃப் சூப் இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு வெண்டைக்காய் சூப் இருந்துச்சு, நைட்டு வந்துட்டு வெண்டைக்காய் சூப் இருந்தது. ஒவ்வொரு நாள் அந்த மாதிரி ஒவ்வொரு சூப் இருக்கும், க்ரீம் சூப் இருக்கும், இல்லைனா வந்துட்டு பார்த்திங்கன்னா டொமேட்டோ சூப் இருக்கும், இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் சூப் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டி இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 2 வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்துட்டு இருக்கும், இன்னும் பாயில் ரைஸ், ஆனியன் கார்லிக் ரைஸ், இல்லை கோகனட் ரைஸ், இந்த மாதிரி ஏதாவது 2 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா 4 வெரைட்டிஸ் ஆஃப் சப்ஜி வந்துட்டு இருக்கும், 4 வெரைட்டியான சப்ஜிஸ் வந்துட்டு, ஒன்று கடாய் பன்னீர், இல்லை பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 வெரைட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கதி பக்கோரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் ரசம், அதுவும் வந்துட்டு டெய்லி வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறமா 1 வெரைட்டி ஆஃப் டால் வந்துட்டு இருக்கும். அப்புறம் வந்துட்டு சப்பாத்தி, சப்பாத்தியும் வந்துட்டு உங்களுக்கு டெய்லியுமே அவைலபிளாக இருக்கும். அது போக பப்படம், காலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்துட்டு பப்படம் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் கர்ட் ரைஸ், பிக்கல் ரைத்தா, இந்த மாதிரி அதுவும் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சாலடும் வந்துட்டு மெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் டெசர்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி இருக்கும். டெசர்ட்டில் ஒன்று பாயசம் இருக்கும், இல்லை குலாப் ஜாமுன் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு அல்வா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு குலாப் ஜாமுன் இருந்தது. அதே மாதிரி டின்னரில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 1 வெரைட்டி ஆஃப் சூப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் இருக்கும், நூடுல்ஸ் இருக்கும். நூடுல்ஸும் நைட் டின்னருக்கு வந்துட்டு எப்போவுமே நூடுல்ஸ் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 3 வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள் சப்ஜி இருக்கும். அதுக்கப்புறம் தால், சப்பாத்தி. அப்புறம் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை இல்லை ஊத்தாப்பம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு இருக்கும். அப்புறம் கர்ட் ரைஸும் இருக்கும், ரைத்தா, சாலட், பிக்கல், அப்புறம் டெசர்ட்டும் இருக்கும். ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நான் வந்து சைட், எங்கள் ரெஸ்டாரண்ட்டோட சைட் லிங்க் வந்துட்டு கொடுக்குறேன், அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போதைக்கு லஞ்ச் அண்ட் டின்னர் தான் பண்ணிகிட்ருக்கோம். லஞ்சோட டைமிங் வந்துட்டு 11:00 to 3:00 அண்ட் டின்னர் வந்துட்டு 6 to 10. வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வரும். பர் ஹெட்க்கு வந்துட்டு 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 5 to 9 இயர்ஸ் வந்துட்டு 100 ரூபீஸ், அதுக்கு மேலே 10 இயர்ஸில் இருந்துட்டு 200 ரூபீஸ். ஸோ ஈவெண்ட்ஸும் வந்துட்டு எடுத்து பண்ணுவாங்க. இப்போ பர்த்டே இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரியும் வந்துட்டு நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி அது வந்து நான்வெஜ், வெஜ் அண்ட் நான்வெஜ் பண்ணுவாங்க. இது வந்து பியோர் வெஜ் தான் ரெஸ்டாரண்ட்டில். ஸோ வந்துட்டு வெஜ்ஜு நான்வெஜ் வந்துட்டு வெளியே வச்சு பண்ணி அவங்க வந்துட்டு கொடுப்பாங்க. இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு வேணும்னா கூட அதுவும் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டீட்டெயில் வேணும்னாலும் நான் காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன், உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அதில் நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸுமே. ஸோ யாராவது வந்துட்டு கன்னியாகுமரி விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்துட்டு நீங்கள் பாருங்க, ஒரு வாட்டி வந்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடையும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.